Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Offers BYOC ranked number 22 in India by IIRF. Hello friend, vanakkam, naan Nandhini. அமெரிக்காவோட நேட்டோ படையில ஸ்வீடன் விரைவில் இணையும்னு ஜோ பைடன் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இதற்கான பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதற்கிடையே துருக்கி நாடு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டையும் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. நேட்டோ கூட்டமைப்புல ஸ்வீடனை இணைக்கிறதுக்கான ஆட்சேபனையை உடனடியா நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி கிட்ட அந்த அமைப்புடைய பொதுச் செயலாளர் ஸ்டோல்டன்பர்க் தெரிவிச்சிருக்காரு. சர்வதேச அளவுல இப்போ சீனா பெரிய கையா இருக்கிற மாதிரி கடந்த நூற்றாண்டுடைய தொடக்கத்துல சோவியத் ரஷ்யா தான் பெரிய கையா இருந்திருக்கு. சோவியத் நினைச்சா என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கு சோவியத் மிகப்பெரிய தலைவலியாகவும் கூட இருந்திருக்கு. அவங்க வச்சதுதான் உலகம் முழுவதும் சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த போதும் பிரிட்டன் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள்ல ஏழ்மையும் வறுமையும் அடிமைத்தனமும் தலைவிரிச்சாடுச்சு. இந்த நிலையில தான் 1905 முதல் 1907 வரைக்கும் ரஷ்யாவில் மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி நடந்தது. ரஷ்யா சோவியத் ரஷ்யாவா மாறியது. இந்த புரட்சி ரஷ்யா மட்டும் இல்லாம உலகத்தையே ஒரு காட்டு காட்டிடுச்சு. தொழிலாளர்கள் நலன், உரிமை, அனைவருக்கும் உணவு, இராணுவத்தில் புதிய தொழில்நுட்பம், விண்வெளியில வரலாறு படைக்கிறது, பெண்கள் முன்னேற்றம்னு எல்லாவற்றிலுமே சோவியத் தான். அவங்களுடைய பெயர் தான் எல்லா பக்கமும் அடிபட்டது. உலக மக்களும் சோவியத்துக்கு பயங்கரமா ஆதரவு கொடுத்தாங்க. எனவே அதுவரை மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்திட்டு இருந்த பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கூட தங்களுடைய அதிகாரத்தை தளர்த்தி மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய தொடங்கினாங்க. ஏன்னா எங்க நம்ம நாட்டிலும் புரட்சி வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான். மறுபுறம் சோவியத்தை வீழ்த்துறதுக்கு பிரிட்டனும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்தாங்க. ஆனா இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பிரிட்டன் பலவீனமானாங்க, அமெரிக்கா பலமடைஞ்சது. இந்த நிலையில தான் சோவியத் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக 1949 அமெரிக்கா உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் நேட்டோ. இது பிரிட்டன், பெல்ஜியம், லக்சம்பர்க், போர்ச்சுகல், கனடா, டென்மார்க், நெதர்லாண்ட் உள்ளிட்ட நாடுகளையெல்லாம் சேர்த்து தொடங்கப்பட்டது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சோவியத்தை நோக்கி ஒவ்வொரு நாட்டையும் தன்னோடு இணைக்கக்கூடிய முயற்சியில நேட்டோ இறங்குச்சு. இருப்பினும் கூட போதிய ஆதரவு அந்த நேரத்துல கிடைக்கல. 1949 1999 இடைப்பட்ட காலகட்டத்துல வெறும் 4 நாடுகள் மட்டும்தான் நேட்டோவில் இணையறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. ஆனா தற்போது நேட்டோவில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 31. இதுல பெரும்பாலான நாடுகள் சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு பிறகு சேர்ந்தவைதான். இப்படியே நேட்டோ பல நாடுகளை விழுங்க தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் இதுல ஸ்வீடனும் இணைய இருக்கிறதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தற்போது தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு மே மாதம் 18 ஸ்வீடனுடன் சேர்ந்து நேட்டோவில் தானும் இணைய இருக்கிறதா ஃபின்லாந்து அமெரிக்கா கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. இதை பரிசீலித்த அமெரிக்கா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29 இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்திருக்காங்க. மேலும் ஜூலை மாதம் 4 அன்னைக்கு பிரசல்ஸ்ல இருக்கக்கூடிய நேட்டோ தலைமையகத்திலே இதற்கான பேச்சுவார்த்தையும் நிறைவு செய்யப்பட்டது. இதுக்கு அடுத்த நாளே நேட்டோ கூட்டங்களிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வ அழைப்பாளர்களாக இந்த இரண்டு நாடுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வீடனுடன் சேர்ந்து ஃபின்லாண்டும் கையெழுத்திட்டது. இந்த பின்னணியில தான் ஸ்வீடன் விரைவில் நேட்டோவோடு இணையும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பைடன் தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையில நேட்டோவில் ஸ்வீடன் இணைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது துருக்கி. நேட்டோவில் சேர்வதற்கு ஸ்வீடனுக்கு நாங்கள் ஒப்புதல் தருகிறோம் அப்படின்னு துருக்கி சொல்லியிருந்தாலும் கூட இன்னுமே அதிகாரப்பூர்வமான ஒப்புதலை தரலை. உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய படையெடுப்பை தொடர்ந்து நேட்டோ இராணுவ கூட்டமைப்பில் இணையணும் அப்படின்னா தற்போது உறுப்பினர்களாக இருக்கிற 30 நாடுகளுமே ஒப்புதல் கொடுக்கணும். இந்த நிலையில தான் நேட்டோ இராணுவ கூட்டமைப்பில் இணைவதற்கு ஸ்வீடனுக்கு துருக்கி இன்னுமே ஒப்புதல் கொடுக்கலை. இதற்கான காரணத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம்ல இஸ்லாம் எதிர்ப்பு போராட்டம் நடத்துறதுக்கு அந்த நாடு அரசு அனுமதி கொடுத்துட்டாங்களாம். அதனால நேட்டோ அமைப்புல ஸ்வீடன் இணையறதுக்கு நாங்க ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு துருக்கி ஓபனாவே சொல்லியிருக்காங்க. துருக்கி அதிபரா எர்டோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றதுக்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த வாரம் அவருக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல கூட ஸ்வீடனை நேட்டோவில் இணைக்கணும், அதற்கான ஒப்புதலை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெக்வஸ்டையும் வந்து எர்டோகன் கிட்ட வச்சிருக்காரு. இதனை அடுத்துதான் நேட்டோவில் ஸ்வீடனை இணைக்கிறது தொடர்பாக துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஸ்வீடன் வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்திச்சு பேச போறாங்க.
ஆனால் அதற்கு முன்பாகவே நேட்டோ அமைப்புடைய பொதுச் செயலாளர் துருக்கிக்கு ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஏன்னா நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாடு லித்துவேனியாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடக்க போகுது. அந்த மாநாட்டிலேயே ஸ்வீடனை நேட்டோவில் இணைத்துக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதற்கு துருக்கி இதுவரைக்கும் ஒப்புதல் கொடுக்காமல் ஒரு தடையாக இருக்கிறாங்க. எனவே அந்த தடையை துருக்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்ததை தொடர்ந்து அதுவரைக்கும் அணிசேரா நிலையை கடைபிடித்து வந்த அண்டை நாடுகளான ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் தற்போது நேட்டோவில் இணைகிறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இருப்பினும் கூட துருக்கி தங்கள் நாட்டுடைய குர்து இன பிரிவினைவாதிகளை ஸ்வீடன் ஆதரிக்கிறதுனால அந்த நாடு நேட்டோவில் இணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே துருக்கி ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துட்டுருக்காங்க. இது தொடர்பாக துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்வீடனை நேட்டோவில் இணைத்துக் கொள்வதில் எங்களுக்கு விருப்பம்தான், ஆனால் துரதிருஷ்டவசமாக துருக்கியில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குர்திஸ்தான்களுக்கு ஸ்வீடன் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. குர்திஸ்தான் அமைப்புகள் இன்னுமே ஸ்வீடனில் இயங்கிட்டு இருக்கு. துருக்கியில் குர்திஸ்தான்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆளெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. பயங்கரவாத செயல்களுக்கு நிதி சேகரிக்கிறாங்க, பயங்கரவாத கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாமே ஸ்வீடன் அரசு துணை போயிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நாங்கள் பலமுறை ஸ்வீடன் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட ஸ்வீடன் அதில் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எதையுமே எடுக்கலை. அவங்க உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியுடைய வெளியுறவுத்துறை சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதுவரைக்குமே ஸ்வீடன் நேட்டோவில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை துருக்கி கொடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த விஷயம் அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபின்லாண்ட் ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க, அதற்கடுத்ததாக ஸ்வீடன் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, அதையும் சீக்கிரமாகவே சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அமெரிக்கா. ஏன்னா இது எல்லாமே ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகளை நம்ம எந்த அளவுக்கு ஒன்று திரட்டுறோமோ அது ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலேயே நேட்டோவில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளை சீக்கிரமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஆனால் ஸ்வீடன் விஷயத்தில் மட்டும் துருக்கி முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க. இதனால தான் கடந்த முறை எர்டோகன் கிட்ட ஃபோன் காலில் பேசும்போது கூட சீக்கிரமாகவே நீங்கள் ஒப்புதல் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. இந்த நிலையில தான் தற்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஸ்வீடன் விரைவில் நேட்டோவில் இணையும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. துருக்கியோட ஆட்சேபனை காரணமாக ஸ்வீடன் இல்லாமல் ஃபின்லாந்து மட்டும் நேட்டோ அமைப்பில் 31வது உறுப்பு நாடாக கடந்த ஏப்ரல் மாதம் இணைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் ஸ்வீடனையும் தங்களுடைய அமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கான தடையை நீக்க வேண்டும்னு தான் நேட்டோ தலைவர் தற்போது வலியுறுத்தியிருக்காரு. நேட்டோ அமைப்போட அனைத்து உறுப்பு நாடுகளும் சம்மதித்தால் மட்டும்தான் தற்போது ஸ்வீடனை சேர்த்து கொள்ள முடியும். ஸ்வீடனை சீக்கிரமாகவே நேட்டோவில் இணைத்து ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட விருப்பமாக இருக்கு. நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரிடி ஆர்கனைசேஷன், இதனுடைய சுருக்கம் தான் நேட்டோ. இரண்டாம் உலகப் போர் முடிந்தவுடன் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இந்த ரெண்டு நாடுகள் தான் பலம் வாய்ந்த நாடுகளாக இருந்தது. சோவியத் ஒன்றியத்தில் கம்யூனிச கொள்கைகள் தான் இருந்தது. அந்த காலத்தில் அதிகாரம் கொண்ட சோவியத் மற்ற நாடுகள் மீது படையெடுக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா மற்றும் பிரான்ஸ்னு 12 நாடுகள் இணைந்து அந்த அமைப்பை 1949 உருவாக்குனாங்க. நேட்டோ ஒப்பந்தத்தின்படி ஒரு நேட்டோ உறுப்பு நாடு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து உதவுவாங்க. தற்போது உக்ரைன் நேட்டோவில் இணையல, ஆனால் இணைவதற்கு ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி விருப்பம் தெரிவித்த உக்ரைனுக்கே இப்போது நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் தொடர்ந்து உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உதவி தான் உக்ரைன் தற்போது ரஷ்யாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. 1991 பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுடைய சரிவுக்கு பிறகு வார்சா ஒப்பந்தத்தில் நட்பு நாடுகளாக இருந்த பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் கூட நேட்டோவில் உறுப்பினராயிட்டாங்க. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவில் இணைவது அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ட்டு தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்பு சோவியத் ஒன்றியத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகவே இருந்திருக்கு. அந்த நாடுகளே நேட்டோவில் இணைஞ்சிட்டாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு ஆபத்தாக அமையும். இதனால தான் உக்ரைன் நேட்டோவில் நாங்கள் இணைய போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ரஷ்யா மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நேட்டோ படைகள் ரஷ்யாவுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு அதிகாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் உக்ரைன் மீது தற்போது போர் தொடுத்திருக்காங்க ரஷ்யா. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர்.